கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 3. கடந்த பகுதியில் புட்டுக்கடைக்கு வெளியே நடந்த கலைபரத்தை பற்றி பார்த்தோம். அதை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டமாக கடையை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. ஆள் ஆளுக்கு அந்த மரவரை சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் சோழ அமைச்சர் அருண்மொழிப்பட்டர் தன்னுடைய குதிரையில் ஏறி அரண்மனையிலிருந்து வெளியே வரார். அரண்மனை வீதியை கடந்து கடைத்தெரு வழியாக போயிட்டு இருக்கார். அவரை கண்டதும் பலரும் எழுந்து முகமன் கூறி மரியாதை செய்கிறாங்க. தலையசைத்து அனைவரின் மரியாதையும் ஏற்றுக்கொண்டே அமைச்சர் போயிட்டு இருக்கார். தூரத்தில் இருக்கும்போதே அவருக்கு கூட்டம் கண்ணுக்கு தெரியுது. என்ன அங்கே அப்படின்னு பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு கேட்குறார் அமைச்சர். பதிலுக்கு அவர், வழக்கம் போலத்தான் ஐயா, மதுபோதையில் அலட்டல், உறக்க கத்தி சண்டை போடுறது இந்த தெருவில் இப்போ இது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்றார். அதற்குள்ளே அமைச்சரை கண்டுவிட்ட வீரர்கள் சிலர் குதிரையில் தாவி ஏறி அவரை நோக்கி வந்தார்கள். என்னப்பா, என்ன ரகலை என்றார் அமைச்சர். ஐயா, கண்டன் மாறன் என்கிற குதிரைப்படை வீரன் ஒருவன் முழு போதையில் கையில் காசு இல்லாமல் ஒரு பெண்மணி நடத்தும் சோற்றுக்கடை மீது மூங்கில எரிந்து தகராறு செய்கிறான். யார் மடக்கினாலும் பதிலுக்கு முகத்தில் குத்துகிறான். ஆனால் ஒரு சிற்பி அவனை பிடித்து அடித்து கைகளை பின்னால் கட்டி இழுத்து வருகிறார். இதை கேட்ட அமைச்சர், என்ன பிரச்சனை அவனுக்கு என்றார். கையில் காசு இல்லை, கல்லுக்கடையில் முழு பணத்தையும் கொடுத்து விட்டான் போல் இருக்கிறது. பிறகு இங்கு வந்து பசிக்கிறது, சோறு போடுங்கள் என்கிறான். சரி, அவனுக்கு சோறு போட்டார்களா இல்லையா என்றார் அமைச்சர். இந்த கேள்வியை அங்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை. மௌனமாக இருந்தார்கள். ஒருவர் மட்டும், இல்லை ஐயா போடவில்லை, மாறாக அடித்து இழுத்து வருகிறார்கள் என்றார். அமைச்சர் சட்டென குதிரையை நகர்த்தி கூட்டத்தின் நடுவில் போனார். மத்திம வயதுடைய அந்த வீரனை உற்று பார்த்தார். பல போர்களில் அவனை கண்ட ஞாபகம் வந்தது. அமைச்சர் தன்னை பார்த்ததும் அவன் அழத் துவங்கினான். அவனது கை கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டன. அந்த வீதியின் முதல் கடையான அந்தனருடைய கடையின் திண்ணை விரைவாக சுத்தம் செய்யப்பட்டது. வாழை இலை போடப்பட்டு அப்பங்கள் வைக்கப்பட்டன. எல்லோரும் பார்க்க அந்த வீரன் அப்பத்திற்கு எதிரே கை கட்டி உட்கார்ந்து கொண்டான். கை கூப்பி கண்களை மூடி இறைவனை வணங்கினான். கூட்டம் சிரித்தது. சற்று முன் செய்த அலம்பல் என்ன, இப்போது செய்கிற பூஜை என்ன என்று ஒருவர் உரக்க கூறினார். வீரன் அப்பத்தை உண்டான். பின் ஆவி பறக்க இடறிக பரிமாறப்பட்டது. மிளகு குழம்பும் பீர்க்கங்காய் துவையலும் எள் எண்ணெயும் தொட்டுக்கொள்ள வைக்கப்பட்டன. இவன் எவ்வளவு சாப்பிடுகிறானோ அதற்குண்டான பணத்தை இவனை அடித்து கட்டி வைத்த சிற்பியிடம் வாங்கி கொள்ளுங்கள் என்றார் அமைச்சர். மேலும் அவர், இந்த வீரன் போதையில் தகராறு செய்தது தவறுதான், ஆனாலும் மறவரை இழிவுபடுத்தாதீர்கள். மறவருக்கு போர் தவிர வேறு ஒன்றும் தெரியாது. போர் நடக்கிற காலத்தில் அவர்களிடம் காசு புரளும், மற்ற நேரங்களில் இல்லாது போகும். எனவே கடுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு, மறவரே உம்முடைய பெயர் என்ன என்றார். ஐயா, கண்டன் மாறன் நான், வலக்கை வீரன், தெரிஞ்ச கைகோளப்படை உபதளபதி பரமன் மழபாடி என் தலைவர் என்றான். உம்மை பற்றி உம் தலைவர் பரமன் மழபாடியிடம் சொன்னால் என்ன ஆகும் என்றார் அமைச்சர். அவன் உணவு உண்பது சட்டென நின்றது. முகத்தில் பயம் பரவியது. ஐயா வேண்டாம், என்னை பிறம்பெடுத்து விலாசி விடுவார் ஐயா என்றான் கண்டன்மாறன். சரி, இனி ஒரு முறை நீங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் படையிலிருந்து விலக்கி கோட்டை காவலில் உட்கார வைத்து விடுவேன் என்றார் அமைச்சர். கண்டன்மாறன் சட்டென எழுந்து நின்று கை கூப்பினான். ஐயா, அப்படி ஏதும் செய்து விடாதீர்கள். போரே என் வாழ்க்கை, போரில்லை என்பதாலேயே கோபம் வருகிறது. கோட்டை காவலெல்லாம் வேண்டாம் ஐயா, நான் செத்து விடுவேன் என்றான். நீ சுத்த வீரன், போர் போர் என்று புத்தியில் வெறியேற்றி ஆயிரக்கணக்கானோரை அடித்து வெட்டி கொல்ல சொல்லி பயன்படுத்திவிட்டு இப்போது அமைதியாய் இரு என்றால் முடியுமா? பணங்கள் புத்தியை தூண்டிவிட்டிருக்கிறது. கோட்டை காவலில் செத்து விடுவாயா? இவனை போன்றவர்களால் தான் சோழ சாம்ராஜ்யம் உருவாயிற்று என்று கூறிய அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.